ஹாய் கேஸ் எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களெலாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. லாஸ்ட் ஹோல் வீக்கெண்ட் நடந்த எல்லா நிகழ்வுகளையும் சேர்த்து ஒரு விலாகாக ஒரு வீடியோவாக இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பெரிய விஷயம்னா லாஸ்ட் வீக் வந்து தித்திக்கு பைக் ஓட்ட கற்றுத்தரேன்னு ரெண்டு பேரும் உழுந்து வாரணும். அதுதான் பெருசாக ஒன்றும் இல்லை. தித்திக்கும் எனக்கும் எந்த அடியும் படலை. ஸ்கூட்டர் மட்டும்தான் கொஞ்சம் தேஞ்சிருச்சு. விழுறதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லை. பசங்களுக்கு திரும்ப திரும்ப எழுந்துக்க சொல்லி கொடுக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய சம்பவமாக படலை. மீன் குழம்பு உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஒரு ஆயில் மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. அண்ணா பின்னான்னு கலராதிங்க, எல்லாம் உடஞ்சிரும் இல்லையா? இந்தோ சாப்பிடலாமடா. வித்தி வந்து ஆசைப்பட்டு இன்றைக்கி மீன் குழம்பு பண்ண சொல்லி கேட்டால் சங்கரா மீன் ஒரு கிலோ வாங்கிருக்கிறேன். ஸோ கல் உப்பு போட்டு சட்டியில் அடித்தோம்னா இருக்கிற மிச்ச மீதி பெறாலெலாம் வந்துடும். மண் சட்டி இப்பா வாசனை பயங்கரமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணல, அது அப்படியே ட்ரையாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ மறுபடியும் தண்ணி ஊற்றினோடனே அந்த மண்ணோட வாசம், இதெல்லாம் சமைச்சோம்னா பேசிக்காக நாம் ஒரு லேயர் மண்ணை சுரண்டி சாப்பிட்றோம், அவ்வளோதான். ஸோ நல்ல விஷயம், அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது மண் சட்டியில் சமைங்க. இந்த அலுமின் பாத்திரம்லாம் யூஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் நாங்கள் வந்து குறைச்சிட்டோம் அலுமின் பாத்திரம் யூஸ் பண்ணுறத. மீனை கழுவிட்டோம், பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. துருவன் பக்காவை ரெடியாகி நிற்கிறா போல. இன்னைக்கு ஸ்விம்மிங்கு இந்த துருவன். ஸோ நைட்டு 12 மணிக்கு பஸ்ஸு ரிட்டர்ன் டு சென்னை. இந்த மீன் கொஞ்சம் ஐஸ் பற்றியா, இந்த மாதிரி பிச்சிட்டு வரக்கூடாது. இவ்வளோ ஷார்ப்பாக நைஃப் போட்டோம் பிச்சிக்கிட்டு வருது பற்றியா. ஸ்மால் வால் உனக்கு, பிக் வால் தித்திக்கு. இது 2 அம்மாவுக்கு, இது 2 எனக்கு. ஓகேயா? ஏன் பிக்கா அப்படா? ஸ்மால் பாய்க்கு சரி. அப்போ இந்த 2 வாலும் தித்தி கூத்துருவோம். 2 தலை நீ ஏற்றுக்கிறியா? ஓகே, நல்லா இருக்கு டீலி. ஏன் உனக்கு வால் பிடிக்காதா? தலை தானா? ஓகே, இது மசாலா போட்டு வச்சுட்டு போயிடுவோம். இந்த உப்பு போதும் பா. செம்ம ஷார்ப்பாக இருக்குடா நைஃபு. கீழே ஊற்றாத, உனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. நான் அமுக்குற மாதிரி இருப்போம் பாரு, இன்னும் எவ்வளோ வரும் இல்லையா? நானே அமுக்கிறேன் டேய் கட்டு. இப்போ நான் மிச்சம் மீதி அமுக்கி எடுக்கிறேன் போடா. அவ்வளோ அவ்வளோ, கொஞ்சம் தண்ணி எடு. இது க்ரீன் பாஸ்கெட்டில் போடு, சரி? க்ரீன் டஸ்ட்பினில் போடணும். இதில் சட்டி காஞ்சிடுச்சு. நல்லெண்ணெய் மரச்செக்கில் ஆட்டின எண்ணெய் இது. நமக்கு தெரிஞ்சவங்க இங்கே பக்கத்துலேயே வந்து மரச்செக்கு வச்சுருக்காங்க. அவங்களோட ஃபோன் நம்பரும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட எண்ணெய் எடுக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, கடுகு போடுவோம். அடுத்து சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் போட்டால் போதும், ரொம்ப போடாதீங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் மீன் குழம்புக்கு. வெந்தயத்தை போட்டோம்,
அடுத்து ஒரு அரை ஸ்பூன் மிளகு பைட்ஸ் மாட்டோம், அதெல்லாம் சூப்பராக இருக்கும். நல்லா ஸ்விம்மிங் ஃபூலில் வேறு குளிச்சுட்டு வந்து பசங்க பயங்கர பசியில் இருக்காங்க. லஞ்ச் டைம் ஆல்ரெடி கிராஸ் ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டு கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டதுனால இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை துருவான், ஆ என்னடா? ஸோ இப்போ வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. கடுகுலாம் பூண்டு பச்சை மிளகா போடுறோம். அப்படியே தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு பாருங்க, பொரியுது அப்படியே. பச்சை மிளகா லைட்டாக வெடிக்கும், கீரலனா ரொம்ப அதிகமாக வெடிக்கும். எப்பயுமே லைட்டாக கீறி போடுறது நல்லது. பா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு பாரு. நல்ல பூண்டு வந்து லைட்டாக கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வதக்கணும். நல்ல என்ன வாசம் அப்படியே தூக்குது இல்லை. பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆகணும் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது கருவேப்பிலையை போடுறோம். ஸோ வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை சட்டியில் இறக்குறோம். செம்மையாக வரும் கைஸ். அப்படியே நாளைக்கு காலையில் இட்லி தோசைக்கு வச்சுக்கிட்டோன்னு வச்சுங்க, மிச்சம் மீதியை வாய்ப்பே இருக்காது, அருமையாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேட்ரே வந்து புளி தக்காளி, அது கரெக்டான பதத்தில் கரெக்டான அளவில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி வரும். தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது, தொக்கு மாதிரியும் ஆகிடக்கூடாது. மீன் குழம்பு குழம்புனா ரைஸில் அப்படியே பிசைஞ்சோம்னா ரைஸோடு ஒட்டணும், ஒட்டாமல் இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் சிம் பண்ணிக்குவோம், ஏன்னா தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். என்ன தெரில, தித்தி திடீர்னு இன்றைக்கி மீன் குழம்பு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் தித்தியோட விருப்பத்துக்கு இணங்க மீன் குழம்போ, என்னோட விருப்பத்துக்கு இணங்க மட்டன், மட்டன் க்ரீன் மட்டன் பண்ண போகிறோம். அது கூட களி, ரைஸு, ஃபிஷ் ஃப்ரை. அசத்தலான ஒரு லஞ்சாக இருக்க போகுது. புளியை கரைச்சாச்சு, ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு லெமன் சைஸுக்கு, நல்ல ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு எடுத்திருந்தோம் புளியை. மொத்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை போடுவோம். மிளகா பொடி, தக்காளி இந்த மாதிரி தோல் தோலாக பிரியணும். ஸோ இந்த மாதிரி தோல்லாம் பிரிஞ்சிச்சுனாலே தக்காளி வெந்துச்சுன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் சிம்பிள் ட்ரிக்கு. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு மாதிரி ஜாம் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள், தக்காளி ஜாம் மாதிரி. இப்போ நாம் கரைச்சி வச்சுருக்கிற நம்ம உப்பு மிளகாத்தூள் புளி, உப்பு மிளகாத்தூள் புளி இந்த ஐட்டத்தை அதில் ஊற்றலாம். கட் பண்ணிட்டு ஸ்லோ மோஷன் போடலாம், சூப்பராக இருக்கும் இந்த ஷாட்டு. திரண்டு வந்துட்டு வருது பாருங்க. ஸோ இந்த மாதிரி வரணும், ஓரங்களில் ஆயில் வந்து அப்படியே திரண்டு வரணும். மீன் போட்டோம்னா கண்ணா நல்லா கலராடுங்க, பொடி பொடியாக ஆகிடும். ஸோ சிம்மில் வச்சுக்கோங்க, ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டிங்கன்னா பக்காவே வந்துடும். மேக்ஸிமம் என்ன நீங்கள் பார்க்கணுன்னா மீன்கள் வந்து நீங்கள் போட்டிருக்கிற மீன் வந்து மூழ்கி இருக்கணும். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம க்ரீன் மட்டன் பண்ண போகிறோம். க்ரீன் மட்டனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 600 கிராம் மட்டன் எடுத்துருக்கிறேன். 600 கிராம் மட்டனு, பூண்டு, பூண்டு வந்து ஒரு ரெண்டு பெரிய பூண்டை எடுத்து நறுக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம், இதெல்லாம் நம்ம வதக்க போகிறோம். பாதி வெங்காயம், அடுத்து ஒரு 6-7 பச்சை மிளகா நல்லா கையிலேயே உடச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம வதக்கிட்டு அரைக்க போகிறோம். அடுத்து இஞ்சி, இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அரைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து வெங்காயத்தையும் கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டியிருக்கேன். பூண்டுலாம் வந்து அரைக்கல, இஞ்சி பூண்டை மிளகாவையும் நல்லா கையிலேயே வெட்டி வச்சுருக்கேன். எப்பயுமே நீங்கள் மட்டன் பண்ணும்போது கசகசா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதில் கிசாமான நிறைய விஷயம் இருக்குது. கசகசாவை பற்றி ஒரு கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் நான் இங்கே மேலே கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், செம்மையாக இருக்கும் அந்த வீடியோ. Thank you.
போதும் கைஸ். இதுக்கு மேலே விட்டிங்கன்னா தீஞ்சிரும். பாருங்க அந்த முந்திரிலாம் ப்ரௌனாக வர ஆரம்பிச்சிருச்சு. வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயத்தை இந்த மாதிரி நீலவாக்கில் நறுக்கிக்கங்க. டெய்லிலாம் இப்படி சாப்பிட மாட்டோம், வீக்கெண்டு கம்பல்சரி இப்படி தான் சாப்பிடுவோம். கறி நல்லா பூ போல வெந்திருக்கு. ஆஹா, செம காரம், செமையாக இருக்கு. இப்போது இந்த கூவ விட்டதை எடுத்து உள்ளே போடுறோம். ஓகே கைஸ், வா 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 வா, செமையாக இருக்குல்ல, பார்க்கவே அதி அற்புதா. அவ்வளோதான் கைஸ், செம்மையாக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இந்த இதோட கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் சரியாயிடும், அடிச்சு இறக்கிடுங்க. இப்போ இதோட வெந்த பதத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது நான் சொல்லித்தரேன். இது வெந்துருச்சு. இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலன்னா, உங்கள் கையை வந்து தண்ணியில் நல்லா வெட்டாக்கிக்கங்க. இதில் இப்படி வச்சிங்கன்னா உங்கள் கையில் களி ஒட்டக்கூடாது, ஒட்டலை. பாருங்கள், களி ஒட்டலைனா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கலர்வா, அவ்வளோதான் கைஸ், அடிலாம் பிடிக்கல, அருமையாக இருக்குது. பாருங்கள், செம்மையாக இருக்கும். இதை நெய் விட்டு ஒரு பவுலில் உருண்டை பிடிச்சிங்கன்னு வச்சிங்க, அப்படியே அல்வா துண்டு மாதிரி செம்மையாக உள்ளே போவோம். மட்டனோட சேர்த்து செம்மையாக இருக்கும் கைஸ், ட்ரை பண்ணுங்க, வீட்டில் ஜாலி பண்ணுங்க, சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க, அதுதான் முக்கியம். சாப்பிட போமா? எல்லாம் ரெடியா? துருவான், துருவான், தட்டுலாம் கொண்டு போய் வை, தண்ணி கொண்டு போய் சாப்பிட போகிறோம்.